Thank you.
ஜத்தோடு பரிபாலம் செய்து வந்தேன். அம்மையாருக்கும் மகனாக பிறந்தேன். என் பெயர் என்ன வச்சாங்க? நான் பிறந்த உடனே ரொம்ப அழகா இருந்தா. அப்படி அழகா இருந்த போது எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன பேர் வைத்தார்? எழில் என்றால் என்ன? எழில் என்றால் அழகு. நான் பிறந்தவுடனே ரொம்ப அழகா இருந்தபடினா அப்பகமா எனக்கு எழில் கண்ணி என்று பெயர் வைத்தார். அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எல்லாரும் என்னை எழில் கண்ணி என்று அழைத்தார்கள். நான் குழந்தை பருவம் நீங்கி நான் நல்லா வளர்ந்து ஆளாயிட்டேன். ஆளாய உடனே அந்த எழில் கண்ணி என்று பெயர் மருவி எனக்கு நாளடைவில் ஏழைக்கண்ணி என்று பெயர் வந்தது. அப்படி வந்த போதும் நான் பிறக்கும் போது எத்தனை அழகு கேட்டிய? பத்து அழகு. உனக்கு எத்தனை அழகு? எனக்கு 13 அழகு. அப்படி பழம்பழத்து தோட்டத்துக்கு குரங்கு விட்டுனா பழமெல்லாம் இருக்காது. அறிவு கட்டவனே, பழம்பழத்து தோட்டத்துக்கு ஒரு வேலி போடணும். வேலி போட்டாதான் அந்த தோட்டத்துல யாரும் வந்து வரமாட்டாங்க. எந்த ஒரு விலங்கும் தூராது. அப்படி நான் பிறந்து வளர்ந்தேன். ஆளாகி உடனே எனக்கு 7 இருக்கும் போது நான் யாரும் வேண்டி தவம் இருந்தேன். எனக்கு காசு பணம் வேணும், எனக்கு லொக்கு லோஜனம் வேணும், நகநட்டு வேணும், ஆடு மாடு வேணும். அப்படின்னு தவந்தனா சிவபெருமானை போய் தவறுந்தேன். 7 ஆண்டவா சாமி பகவான் எலும்புக்கடை 84,100,000 வேதக்கும் படையலுக்கும் ஆண்டவா சிவபெருமானே சாமி எனக்கு வரமளிக்க வேண்டும் என்று சிவபெருமானை வெளியில தவறுந்தேன். எனக்கு கை கேத்த பொருளை விட கை கேத்த பொருளை விட கண்ணு கேத்த கணவர் வேணும். எந்த 7
நீ அப்பயே பேசிக்கிறமா. அப்படி ஏழு வயதா இருக்கும் போது சிவபெருமான வேண்டி தவம் இருந்தேன். என் தவத்தை மெத்தி சிவபெருமான் வரமளித்தார். ஆனால் பெண்ணே உனக்கும் சின்ன சிறு வயதா இருக்கிறார், என்னமா உனக்கு கஷ்டம், ஏதாவது வர வேணுமா என்னன்னு கேட்கிறார். அப்ப நான் சொல்றவரை விட்டு, ஆண்டவா பகவானே சாமி எனக்கோ வருங்காலத்தில் வரக்கூடிய எனக்கு கணவர் ஆகப்பட்டவன் என்னிடம் அப்படி என்னோட இரண்டு அழகு அதிகமாக இருக்க வேண்டும், என்னிலும் இரண்டு அழகு பன்னெண்டு அழகு படைத்த ஒரு ஆண்மகன் எனக்கு கணவராக இருக்க வேண்டும் என்று நான் சிவபெருமானிடம் வரம் கேட்கேன். சிவபெருமான் மறிக்காமல் வரம் கொடுத்தார். எப்படி எப்படி இதோ நீ கேட்ட வண்ணமாகவே கொடுத்தேன். ஆமா இப்படி கேட்ட வண்ணமாக.